அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லா பெண்களுமே அவங்களுடைய பீரியட்ஸ் டைமில் எப்படி அவங்கள கேர் பண்ணிக்கணும், என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி உணவு பழக்கங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போனதுனால தான் இன்றைக்கி நம்ம பல நோய்களை சந்திக்கிறோம். உதாரணத்துக்கு கருப்பை இறங்கிருச்சு, அதிகமான உதிரப்போக்கு இருக்குது, கருப்பை வந்து குழந்தை தாங்குற அளவுக்கு வலுவில்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு சிறு வயதிலிருந்தே அந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம எடுத்துக்காத கேர் தான் காரணம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஒரு பீரியட்ஸ் டைமில் பெண்கள் தங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. ஏன் பெண்களை அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க? அந்த 3 டேஸ் வந்து ஏன் அவங்கள தனிமையாக உட்கார வச்சாங்க? ஏன் அவங்களுக்கு தனியான தட்டு கொடுத்து தம்ளர் இதெல்லாம் கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ண வச்சாங்க? இதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விதத்தை காரணமாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அவங்க அசுத்தமானவர்கள் அப்படிங்கிறதுக்கான காரணமே கிடையாது. ஒரு ப்ரெக்னென்சி டைமில் ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை பெற்று எடுத்ததுக்கப்புறம் அவங்கள எப்படி பச்சை உடம்பு அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம பாதுகாக்கிறோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு பீரியட் சைக்கிளுமே அந்த பெண்ணை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அந்த பச்சை உடம்புக்கான காரணம் என்னென்னா, அந்த கருப்பை அந்த குழந்தையை வந்து வெளியே அனுப்பினதுக்கப்புறம் அந்த கருப்பை தன்னுடைய பொசிஷனுக்கு போய் அது அலைன்மெண்ட்டுக்கு வரணும். அதே 50% வந்து ஒவ்வொரு பீரியட்ஸ் டைமுமே அந்த பெண்ணினுடைய கருப்பை அந்த ரத்தத்தை வெளியே தள்ளிட்டு மறுபடியும் அதனுடைய பொசிஷனுக்கு போகணும். அந்த கருப்பையை தாங்கி பிடிச்சி நம்ம வயிற்றினுடைய இடுப்பு எலும்புக்குள்ளே அந்த கருப்பையை தாங்கி பிடிச்சிருக்கக்கூடிய அந்த தசை நார்கள், லிகமெண்ட்ஸ், யூட்ரைன் லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் அப்படியே தளர்வு ஆகும் பொழுது தான் அந்த பீரியட்ஸ் வந்து வெளியே வரும். அந்த நேரத்தில் அதிகமான தூரம் டிராவல் பண்ணுறதோ, இல்லை மாடிப்படி ஏறி இறங்குறதோ, அதிகமான வெயிட் தூக்குறதோ, அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க குதிரை ஏற்றமெல்லாம் பெண்களுக்கு இருந்ததுன்னு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெயிட் தூக்கி ஹெவியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதெல்லாம் பெண்கள் அந்த பீரியட்ஸ் நேரத்தில் தவிர்க்கணும். அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்தாதான் அந்த கருப்பை வந்து தன்னுடைய பொசிஷனுக்கு போய் வலுவாகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த காலகட்டத்தில் பெண்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அப்போது அந்த மாதிரி சொன்னால் யாருக்கும் புரியாதுங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் அவங்கள தனியாக தான் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான். கூடவே அந்த காலகட்டத்தில் அந்த பெண்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ நம்ம யாராவது கூட போய் அவங்க கூட இருக்கும் பொழுது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படும். அதனால் தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் மத்தியில் இருந்தது. ஸோ இந்த விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்ம பின்னாடி கருப்பை இறங்கிடுச்சு, தும்பனா இருமனா யூரின் வந்துருச்சு, கருப்பை வலுவு இல்லாமல் போயிடுச்சு, கருப்பை வந்து வீக்கமாக இருக்குது, அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்திடலாம். அந்த பீரியட்ஸ் டைம் கேரை நம்ம கொடுத்தோன்னா போதும். அடுத்து அந்த காலகட்டங்களில் நமக்கு நிறைய ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆயில் ஃபுட்ஸ் பீரியட்ஸ் டைமில் சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, சால்ட்டை வந்து பவுலில் போட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாள். அந்த காலகட்டத்தில் சால்ட் கிரேவிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களுடைய பீரியட்ஸ் டைம் பெயினை அதிகப்படுத்திடும். அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் நம்ம ஆயிலெலாம் நிறையா சாப்பிடும் பொழுது, சால்ட்டு, ஸ்வீட்டு இதெல்லாம் நிறையா சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த ஃபுட் கிரேவிங்னால என்ன ஆகும்னா கிராம்ப்ஸ் அதிகமாகிடும். கால் ரொம்ப வலிக்குது, இடுப்பு ரொம்ப வலிக்குது, அடிவயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு பெண்கள் சொல்கிறதுக்கு இதெல்லாமே ஒரு காரணம். அடுத்து இந்த ஆயில் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிடும் பொழுது பிரெஸ்ட் பெயின் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக உங்களுடைய அந்த பீரியட்ஸ் டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உங்களுடைய ரிமைனிங் 25 டேஸ் நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் பீரியட்ஸ் டைமில்?
நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து அதிகமான உதிரப்போக்கு பீரியட்ஸ் டைமில் இருந்துச்சு, நாலு நாள் தான் ப்ளீடிங் போதும், ஆனால் ஓவர் ப்ளீடிங் போதுன்னா அவங்க உணவில் வெந்தய களி அதிகமாக சேர்த்துக்கணும். கருப்பட்டி சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யக்கூடிய அந்த வெந்தய களி சேர்த்துக்கும் பொழுது அவங்களுக்கு ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகி இடுப்பெலும்பு வலுப்பெறும். அதே மாதிரி இரத்த போக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்க உளுந்தங்களி சேர்த்துக்கணும். அதை கருப்பு தோலோடு சேர்த்து நம்ம முன்னோர்கள் அந்த உளுந்தங்களி செய்வாங்க, நல்லெண்ணெய் சேர்த்து செய்வாங்க. அதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம இடுப்பு எலும்புகளும் மூட்டுகளும் வலுவாகும். அந்த பிரசவ காலத்துக்கு பிறகு அந்த இடுப்பு எலும்புகள் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் நல்லாயிருக்கும். நார்மல் டெலிவரி நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிறது உடல் சூட்டை குறைக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம உணவில் அந்த காலகட்டத்திலேயாவது அந்த 3 நாட்கள் 5 நாட்களாவது குறைஞ்சபட்சம் கைக்குத்தல் அரிசி, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ், அயன், விட்டமின் சி, விட்டமின் டி, இதெல்லாமே நமக்கு ரொம்ப தேவை. விட்டமின் ஏ அதில் நிறையா இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம ரத்தம் ஊறுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் வலு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த 3 நாள் 4 நாளாவது சிரமம் பார்க்காம கைக்குத்தல் அரிசியை நம்ம எடுத்துக்கிட்டோம், அதுவும் வடித்து கஞ்சி எடுத்துட்டு அந்த சாதத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம், கீரை பொரியல், வாழைப்பூ இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம கருப்பையோடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் யூஸ்வலாகவே சொல்கிறது உண்டு, உங்கள் ஃபேஸோடைய அழகு அப்படிங்கிறது உங்கள் கருப்பையோடைய அழகை பொறுத்து தான் இருக்குது. நம்ம கருப்பை அழகாக இருந்தாலே, அதில் எந்த நோயும் இல்லாமல் இருந்தாலே நம்மளுடைய வெளிப்புற தோற்றம் அவ்வளவு அழகாக இருக்கும். ஸோ அந்த கருப்பையோடைய அழகை, அந்த கருப்பையோடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன கைக்குத்தல் அரிசி மாதிரியான உணவுகள், நம்ம எடுத்துக்கக்கூடிய வாழைப்பூ, உளுந்தங்களி, வெந்தயக்களி, நல்லெண்ணெய், இதெல்லாம் நிச்சயமாக அதனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.